நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப வாட்ஸ்அப் பிரைவசி பாலிசியை பார்த்து எல்லாரும் கதி கலங்கி பீதி ஆகி போயிருப்பீங்க. அதுல இருந்து எப்படி நாங்க தப்பிக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா ஆன்லைன் மெசேஜிங் பண்றதுக்கு, என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம்ன்றத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப இந்த வாட்ஸ்அப் மெசேஜிங் ஆப்பை யூஸ் பண்ணி நாங்க ஆடியோ கால் கலைக்கிறோம், வீடியோ காலும் போட்டு கலைக்கிறோம். எங்கட டே டு டே லைஃப்ல இருக்கிற போட்டோஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்றோம். டெலிபோன் நம்பரை ஷேர் பண்றோம், என் அவசரத்துக்கு பேங்கிங் இன்ஃபர்மேஷன் கூட நாங்க அதுல ஷேர் பண்றோம். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது, என்ன மாதிரி அதை அவங்க எங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்றதை நாங்க கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அதுக்கு முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது என்கிரிப்ஷன் சிஸ்டம். இந்த என்கிரிப்ஷன் சொன்னா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்கிரிப்ஷன் சொன்னா நாங்கள் ஒரு ஆளோட கதைக்கிறது அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் கோடிங் ஃபார்மட்ல இன்னொரு ஆளுக்கு போய் சேரும், அதுதான் என்கிரிப்ஷன். அதாவது நாங்க டெக்ஸ்ட்ல ஹாய் ஹவ் ஆயுன்னு எழுதுறது ஒரு கோடிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஒரு கோடுக்குள்ளால போய்தான் அவருக்கு ஹாய் ஹவ் ஆயுன்ற அந்த மெசேஜ் வந்து போய் சேருது. அந்த மெசேஜை தேர்ட் பார்ட்டி அதாவது மூன்றாம் நபர் வேறு ஒருத்தருமே பார்க்க இயலாது. ஏன்னு சொன்னா அது என்கிரிப்ஷன் ஃபார்மேட்ல போறபடியா அதை வந்து மூன்றாவது ஆளோ அல்லது வேறு ஒருத்தரோ அக்சஸ் பண்ணியோ பார்க்கவே இயலாது. அதுதான் என்கிரிப்ஷன். அந்த என்கிரிப்ஷன் மெத்தடை தான் அவங்க வாட்ஸ்அப் பிரைவசி பாலிசில இவ்வளவு நாளும் சொல்லி கொண்டு வந்தாங்க. நீங்க அனுப்புற போட்டோஸ், நீங்க அனுப்புற வீடியோ கால்ஸ், ஆடியோ கால்ஸ் என்னவா இருந்தாலும், என்ன பிரைவேட் மெசேஜா இருந்தாலும் அது ஒருத்தருடைய அதாவது தேர்ட் பார்ட்டி அதாவது மூன்றாவது நபரோட ஷேர் பண்ண இயலாது. ஈவன் வாட்ஸ்அப் கூட அதை அக்சஸ் பண்ணி பார்க்க இயலாதுன்ற பிரைவசி பாலிசி தான் இவ்வளவு நாளும் அவங்கள்ட்ட இருந்தது. புதுசா ஒரு ஆளுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண போயிருக்கல, அந்த மெசேஜ் போனா அப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இந்த மெசேஜ் என் டு என் என்கிரிப்டட் அண்டு என் டு என் என்கிரிப்டட் அண்டு சொன்னா நான் இப்ப சொன்ன சேம் மெத்தட் தான். உங்களோட மெசேஜை வேறு ஒருத்தரும் பார்க்க இயலாது, உங்களோட மெசேஜை வேறு ஒருத்தரும் அக்சஸ் பண்ண இயலாது. அதைத்தான் இவ்வளவு நாளும் அவங்க பிரைவசி பாலிசியா வச்சிருந்து எங்களுக்கு இப்ப பிப்ரவரி 8ஆம் தேதி ஆப்பிடிக்க போறாங்க. நாங்க ஷேர் பண்ற டேட்டாஸ் எங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிளவுடுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கிளவுடுன்னு சொன்னா என்னண்டு நீங்க கேட்பீங்க. கிளவுடுன்னு சொன்னா அதாவது எங்களுடைய தகவல்களை ஆன்லைன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டேட்டா சென்டர். அந்த டேட்டாஸை எப்ப வேணுமென்றாலும் யாரும் கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது பப்ளிக்ல இருக்கும் எல்லாருக்கும். இப்ப அந்த டேட்டாஸ் எல்லாம் ஆன்லைன்ல கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபேஸ்புக் தேவையான நேரம் அவங்களோட கம்பெனிஸ் அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் அது நடக்க போகுது ஃபியூச்சர்ல. இவ்வளவு நாளும் இந்த கிளவுட் சிஸ்டம் இருந்து கொண்டுதான் இருக்குது. இருந்தாலும் வாட்ஸ்அப் எங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணது எங்களோட பிரைவசியில வந்து நாங்கள் கை வைக்க மாட்டோம், எங்களோட பிரைவசிக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லி. ஆனா அவங்க இப்ப எல்லாத்தையும் மிதந்து போட்டு அவங்களோட பிசினஸுக்காக அந்த பிரைவசி பாலிசியை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்ப பிப்ரவரி 8ஆம் தேதி பிறகு எங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து என்னென்ன டேட்டாஸை அவங்க எடுக்க போறாங்கன்னு சொன்னா, போன் அதாவது நாங்க என்ன போன் யூஸ் பண்றோம், எங்களோட போன்ல எவ்வளவு பேட்டரி சார்ஜ்ல இப்ப இருக்குது, எங்களோட லொகேஷன், நாங்க என்னென்ன தகவல்களை நாங்க மெட்டாக்களோட ஷேர் பண்றோம், என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க அதுக்குள்ள போடுறோம், எத்தனை குரூப் வச்சிருக்கிறோம், எந்தெந்த குரூப்ல ஆக்டிவா இருக்கிறோம், எங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், எங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரி, அதே நேரம் எங்களோட கண்டாக்ட்ஸ்ல இருக்கிற ஆக்களோட தகவல்கள் எல்லாத்தையும் அவங்க உறிஞ்சி எடுக்க போறாங்க. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், நாங்க வேற அப்ளிகேஷனுக்கு தாவறதுதான். என்னன்னு சொன்னா சில அப்ளிகேஷன் எங்களுக்கு சரிப்பட்டு வராட்டி நாங்க வேற அப்ளிகேஷனை சூஸ் பண்றது நல்ல ஒரு ஐடியா. அதுல முதலாவதா இருக்கிறது சிக்னல் என்று சொல்லி ஒரு அப்ளிகேஷன், ரெண்டாவதா இருக்கிறது டெலிகிராம். டெலிகிராம்ல உங்களோட கண்டாக்ட்ஸ், யூஸ் ஐடி, போன் நம்பர் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா சிக்னல்ல உங்களோட போன் நம்பர் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்கன்னு சொல்லி அவங்களோட பிரைவசி பாலிசியில சொல்லி இருக்கு. இந்த சிக்னல் அப்ளிகேஷன்ல என்ன தனித்துவம் சொன்னா ஓபன் சோர்ஸ் கோட். அதாவது ஓபன் சோர்ஸ் கோட் சொன்னா என்னன்னு ப்ரோக்ராம் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற கோடிங் சிஸ்டத்தை வந்து ஸ்டடி பண்ணலாம். எவ்வளவு எங்களுக்கு சேஃப்டியா இருக்கு, யாரோட இவங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க, என்னென்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஒர்க் அவுட் பண்ணுதுன்றதை ப்ரோக்ராமிங்ல இருக்கிறாங்க. அந்த கோடிங் சிஸ்டத்தை பார்த்து ஸ்டடி பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த அப்ளிகேஷன் சேஃபானதா இல்லையாண்டு. ஆனா அந்த சேம் கோடிங் சிஸ்டம் வாட்ஸ்அப்ல இல்ல. பெரிய பெரிய தொழிலதிபர்களும் சரி, ஏன் டெஸ்லா கம்பெனியோட ஓனரும்
அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு ட்வீட் பண்ணியிருக்கிறார், நீங்க சிக்னல் அப்பை யூஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்ல வர்ற இந்த பிரச்சனையில இருந்து நீங்க விலகணும் சொன்னா சிக்னல் அப்பை யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு நல்ல பிரைவசி கிடைக்கும், உங்களோட டேட்டாஸ் எல்லாம் பாதுகாக்கப்படும் என்று அவர் அந்த ட்விட்டர்ல சொல்லியிருக்கார். சோ சிக்னல் அப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னா அதை ஒரு சைட்ல வச்சிருங்க, ஆனா பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையும் அதுல ஷேர் பண்ணாதீங்க. வலு கவனமா இருங்க, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுல சரியான கவனமா இருங்க. இப்பவும் சரி இனி வரும் காலங்கள்லயும் சரி, நாங்க பிரஷ் பண்றதுல இருந்து தூங்க போகிற வரைக்கும் எல்லா சோசியல் மீடியாவும் எங்களோட முழு ஆக்டிவிட்டீஸையும் கவனிச்சு கொண்டுதான் இருக்கும். ஏனென்று சொன்னா எங்களுக்கு நாங்களே வில்லனா இருக்கிறோம். எங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றோம். நாங்க எங்க போறோம் எங்க வாரம் அது சொல்றதுல தப்பே இல்லை, ஆனா அதையும் தாண்டி தேவையில்லாத காரியங்களில் நாங்கள் ஈடுபடைக்கல, அங்கதான் எங்களோட பிரைவசி பாதிக்கப்படுது. நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி பார்க்கிறேன் கொஞ்ச காலம், எனக்கு அது பிடிக்கவே இல்லை, டீஆக்டிவேட் பண்ணி போட்டு வெளியில வந்துட்டேன். நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதும் ஒன்றுதான், ஒரு பெரிய சாக்கடைகளை போய் விழுகிறதும் ஒன்றுதான். ஒரு சாக்கடைகளை போய் விழுந்துட்டு எழும்பி வரைக்கும் உங்களோட உடம்பு உங்களுக்கு எப்படி இருக்கும், கேவலமா இருக்கும். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமுக்கு போனா இருக்கும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இப்ப இன்ஸ்டாகிராம் ஒரு போர்னோகிராபி வெப்சைட்டா மாறிக்கொண்டு வருது. அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, ஆனா 90% கெட்டது தான் இருக்குது. ஃபியூச்சர்ல பிரைவசி அப்டேட்ல அவங்க சொல்லலாம், இதுல இருக்கிற போட்டோஸ் வீடியோஸை நாங்க போர்னோகிராபி வெப்சைட்டோட ஷேர் பண்ணுவோம் என்று சொல்லக்கூடிய காலம் வருவதற்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ சோஷியல் மீடியால உங்களோட பிரைவசி சம்பந்தமான விஷயங்கள்ல சரியான கவனமா இருங்க, இல்லாட்டி பாதிக்கப்பட போறது நீங்களும் நாங்களும் மட்டும்தான். ஸோ இதை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த புது அப்ளிகேஷனை பற்றி சொல்லுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஊக்கமும் சப்போர்ட்டும் தான் என்னை இன்னும் இப்படியான வீடியோஸை மேலும் மேலும் போட வைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் சுதா.